இந்தி படிச்சா வேலை எங்கே கிடைக்குது? கடைசியா தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் வந்து இறங்கிட்டுருக்கான். என்ன வேலை? சோன் பப்படி சொட்டு வித்துக்கிட்டு சென்றிங் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே ஜவுளி கடையில் எல்லா கடையிலையும் எல்லா இடங்களையும் வந்து நின்றுட்டான். நான் சொன்ன நீ நம்பல, கன்னியாகுமரியில் தொடர் வண்டி பயணச்சீட்டுக்கு போய் நிற்கும்போது ஒரு தம்பசுரா பாரு, ஹலோ 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 போலங்கிறான். அவன் கம்பிக்கு உள்ளே இருந்துட்டான். என்ன மாதிரி ஆளாக இருந்தால் அப்படி தலைமுடியை பிடிச்சி இழுத்து ஒரே அற எங்கே கிளம்பினாலும் அங்கே போய் விழுவான். வன்முறையை அவர் தூண்டி விட்டார். அதனாலதான் இந்திக்காரர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடக்குது. தம்பி என்ன தம்பி, நான் தூண்டி விட்டா ஒருவே இறங்க முடியாது தம்பி, இறங்க முடியாது. எங்க அக்கா தங்கச்சி சொல்றாரு இல்ல, தொடர் வண்டியில அவன் பதிவு இல்லாம ஏறிடுறான், கழிவறைக்கு பக்கத்திலே உட்காந்துக்கிறான். எங்க பிள்ளைய போக முடியல, கை குழந்தையோட பயணிக்கிற என் தங்கச்சி புள்ள அழுகுது, குழந்தை மார திறந்து பால் கொடுக்க முடியல, பாத்துக்கிட்டே இருக்கான். என்ன சொல்ற, கம்பியை பிடிச்சி இழுத்துறாளு, சங்கலி பிடிச்சவுடன் தொடர் வண்டி நின்றுது. காவலர்கள் வந்து இவங்கள நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா யார் கம்பி பிடிச்சிருந்து எங்க பிள்ளைங்க நடவடிக்கை எடுக்குது? அதே என் காவல்துறையா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? காவலர்களை காவலர்களால் நடத்துகிறதா அந்த அரசுகள்? நடத்துதா? நடத்துதா? ஐயா ஸ்டாலின் ஒரு மகன் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு நாள் அதிகாலையில் வானூர்திக்கு நேர வண்டி வந்துட்டு வண்டி எடுத்துட்டு வரேன், சாலை முழுக்க ஆயிரக்கணக்கான நம்ம அக்கா தங்கச்சி தம்பிய என்னன்னு கேட்கிறேன். அண்ணா இதுன்னு ரெண்டு பக்கம் இருந்த சாலையை ஒரு பக்கமா போட்டு இப்படி எல்லா வண்டியும் இப்படி இப்படி போக விபத்து. இவங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு மிதி வண்டி ஓட்டி ரெண்டு பேரும் போறதுக்கு சனி ஞாயிறு பூரா அவங்க கடற்கரை இந்த சாலையில தான் ஓட்டுவாங்க. பூங்காக்கள் ஓட்டமாக தடல் எங்கேயும் ஓட்ட மாட்டாங்க, இதுல தான் ஓட்டுவாங்க. நீங்க தலைக்கவசம் போட்டு சைக்கிள் ஓட்டினா ஒரு வயலுக்கு தெரியாது, போலீஸ் எவனையும் ஏற்றி பார்க்க மாட்டான் உங்களை. யாருக்கு தெரியும் உங்களை? சட்டத்தை போட்டு போலீஸ் நிறுத்தினா தான் வேற போறாரு இருக்கவர் அப்படின்னு தெரியும். நீங்க ஒரு நாள் ஓட்டி பாருங்க, ஒரு வயல் உங்களை ஏன் கேட்க மாட்டான், உங்க கட்சிக்காரோட கண்டிப்பா நடக்க மாட்ட மாட்டான். எதுக்கு இந்த வேலையை சீரிய? அதிகாலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு தான் இந்த பூரா நிற்கிறான் நம்ம காவலர். எத்தனை முறை சொல்லியிருக்க நீ சுழற்சி முறையில் அவனுக்கு வேலை விடுமுறை விடுங்கன்னு? வார ஒரு முறை விடுமுறை விடுங்க. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சனிக்கிழமை விடுமுறை அவருக்கு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்து அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை. ஆறு மாதத்துக்கு ஒரு குடும்பத்தோட சுற்றுலா காவலன் துப்பாக்கி வச்சு அவனவனை சொல்லிட்டு சாகுது. காரணம் என்ன? அவ்வளவு நெருக்கடி மன அழுத்தம். நான் யாரு முதல்ல? நான் யாரு? நான் படுத்திருக்க ரயில எதுக்கு பத்து பேர் நிறுத்தி வச்சிருக்க? நீ எதுக்கு நிறுத்த? நான் கேட்டனா? அவன் நிறுத்தி அவன் அவன் என் உறவினர் ஆக்கினால் பேசாம இருக்கான். மத்தவன் வந்து என்ன திட்ட மாட்டானா? இவெல்லாம் ஒரு ஆளுகளுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி நிக்கணும். நான் கேட்டனா? இவங்க சாலையில வரணுமா? உங்களால நம்ப முடியுதா? அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம பிள்ளைய இங்க ஒரு ஒரு பத்து அடிக்கிட்ட ஒரு தங்கச்சி, அங்க ஒரு தங்கச்சி, அங்க ஒரு ஆளு, ஒரு அவசரமா வந்துருச்சு, ஒரு இயற்கை தேவை வந்துருச்சு, வெளியில் போகணும், எப்படி போவாங்க? ஏதாவது வச்சிருக்கியா? கேரவன் வச்சிருக்க, பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கியா? ஒத்தையில காட்டுக்கு நிறுத்திக்க என்னடி அப்படி நீ பெரியவ? நீ உங்க உயிர் மட்டும் சக்கரை செஞ்சிருக்க, எங்கட சாக்கரை தகனியில் செஞ்சிருக்கா? என்ன அப்படி, என்ன அப்படி பிரச்சனை உங்களுக்கு? என்ன போய் பினராயி விஜயனை பாருங்க, அப்படித்தான் போறாரா? இல்ல மம்தா பண்ணிச்சு அப்படித்தான் போறாங்களா? பெருந்தலைவர் காமராஜர் இப்படித்தான் போனாரா? இப்படிதான் போனாரா? வண்டியில போயிட்டு இருந்தாரு, முன்னாடி ஒரு சைரன் வச்ச காவல்துறை வண்டி வருது. ஏ என்னப்பா சத்த, நீ பாட்டப்பா, ஏ நான் செத்தா போயிட்டா முன்னாடி சங்குதி போயிட்டு இருக்கா? வண்டி கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்து, தண்ட செலவு பெட்ரோல் செலவு போ. காவலர்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, உங்களுக்கு கொடுக்க அல்ல. தலைவன் மக்களின் காவலனா இருக்கணும், மக்களிடம் நடமாடுவதற்கு அஞ்சுகிற தலைவன். கோல நீ எதுக்கு தலைவனானே? எதுக்கு தலைவனானே? நீ ஒரு உதவி ஆய்வாளருக்கு என்ன சம்பளமா இருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சப்ளீஸ் பண்ணிருக்கீங்க. தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு என்ன ஊதியம்? காவலருக்கு என்ன? அதுல இல்ல, ரொம்ப கம்மி. 15,000, 35,000, 35,000 எப்படி வாழ்வாருன்னு பாருங்க. ஆனால் ஒன்னுக்கு உதவாம மேசை தட்டுற சட்டமன்ற உறுப்பினருக்கு எப்படி சம்பளம் கேளுங்க? இப்ப ஒரு மாசமா தங்க காளியம்மா தான் கேட்டாங்க, ஒரு மாசம் இங்கிருந்து கூட்ட கூத்தி குடி குமிச்சிருக்கீங்கள, உங்களுக்கு எங்க காசுல சம்பளம் எதுக்காம? இது வந்து ஜனநாயக துரோகம் இல்லையா? மக்கள் விரோதம் இல்லையா? உங்களுக்கு மனச்சான் இருந்தால் இந்த மாத சம்பளத்தை நாங்கள் எடுக்கலைன்னு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உனக்கு தீபாவளி இருக்கு, அவனுக்கு இல்ல. உனக்கு பொங்கல் இருக்கு, அவர்களுக்கு இல்ல. உனக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு, அவர்களுக்கு இல்ல. உங்களுக்கு ரம்ஜான் இருக்கு, பண்டிகைகள் இருக்கு, விழாக்கள் இருக்கு, இல்ல. நீ கோயில் திருவிழா கொண்டாடுவா, அங்கேயும் வந்து உங்களோட நிக்கணும் பாதுகாப்பு. நீ பட்டாசு வெடிப்ப, பத்திரமா வெடினும் பக்கத்துல நிக்கணும். நீ பொங்கல் வைப்ப, அவன் வீட்டுல பொங்க வைக்க முடியாது, அவன் நீ பொங்க வைக்கிறது உன் கூட நிக்கணும். இன்னும் பத்தா குறைக்கு இந்த இளவரசி செத்து போனா கூட போயிட்டே இருக்கணும். அதனால நான் தயவு கூர்ந்து காவல்துறை அதிகாரிகளை நான் வந்து கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு பாதுகாப்பு தராதிங்க, எனக்கு கூச்சமா இருக்கு, வராதிங்க. அப்படியே ஒருவேளை தாக்கி நான் செத்தா செத்துட்டு போறேன், பிரச்சனை இல்ல, விட்டு. எனக்கு என் தம்பி தங்கச்சியில விட பாதுகாப்பு உலகத்தை ஒண்ணும் கிடையாது.
இது என்னையை பாதுகாக்கிற படை அல்ல, என்னை மட்டும் என் மண்ணையும் என் மக்களையும் சேர்த்து பாதுகாக்கிற புரட்சிகர அரசியல் படை. இது பிரபாகரன் பிள்ளைகளின் படை. நீ ஒரு டீ சாப்பிட்டா ஒரு ரத்துக்கு போற, ஒரு சாப்பிடுற ஒரு பிரியாணி 10 ரூபா டிப்ஸ், அதுக்கு பேர் டிப்ஸ், அதான் அன்பளிப்பு. ஒரு இடத்துல போற ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துறாரு, அவருக்கு இருந்தாங்க ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறது, 500 ரூபா வச்சுக்கிறது, 10 டிக்கெட் சினிமா டிக்கெட் கொடுத்துறாரு, இருந்தாங்க ஒரு 500 ரூபா. இதெல்லாம் என்னது? கிஃப்ட். ஆனால் காவல்துறைக்கு கொடுத்துன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் என்னது? லஞ்சம். ஏன் அதை கிஃப்டாக எடுக்கிறது இல்லை, அதை அன்பளிப்பு எடுக்கிறதில்ல? இவ்வளோ கடுமையான பணி, உங்களுக்கு ஒரு அறிவறுப்பு தோன்றிடுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்தவொடனே அந்த காக்கி சட்டையை கழட்டிருங்க. இது வெறுத்திருச்சு மக்களுக்கு. வேற சீருட தாரை அதை போட்டுக்கங்க. 8 மணி நேரம் பணி செய்யுங்க ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் 6 மணி நேரம் பணி செய்யுங்க, போதும். நான் மறுபடியும் நம்ம அதிகப்படியான படையை எடுத்துக்கிறேன், சுழற்சி முறையில் வேலை வாங்கிக்கிறேன், குற்றச்செயல்கள் பெருகாமல் பார்த்துக்கிறேன், சாராய கடை மூடிடுறேன், எல்லாத்தையும் மூடிடுறேன், குற்றம் நிகழாமல் நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன செய்யற, குற்ற தடுப்பு காவல் படையை நிறுவிறேங்கிறேன். போலீஸ்னா அப்படி நிற்கணும், ஃபிட்டாக இருக்கணும், அப்படி அட்டாக் கட்டிங் போட்டு அப்படி நிற்கணும், அப்படி இருக்கணும், அது இல்லை. குள்ளமாக இருக்கிறேன் போலீஸ், எங்கள் ஆச்சியில் ஓமக்குச்சி நரிசி மாதிரி ஒல்லியாக இருக்கிறேன் போலீஸு, குண்டாக இருக்கிறவன் போலீஸு. அவ எதுக்கு பயன்படுத்துவேன்? இந்த மாதிரி கூட்டத்தில் விட்டுவேன், இப்படி சலம்பல் பண்ணலாம்ல அவனை. வாங்க நீங்க வாங்குங்க, அங்கே சலம்பல். இன்னொருத்த வந்து போ சொல்கிறாங்கல்ல, போயா போயா வண்டியில் ஏறி அங்கே போனவன காட்டுவான் போலீஸ். நீங்க போலீஸா? நாங்களாம் இப்ப போலீஸ். வாடா வாடா, நீ வந்து வாட் மச்சான், நெக்ஸ்ட் மச்சான் நீ வச்சுக்க, இங்க வா மச்சான். தமிழ் பேசுனா தமிழ்ல பேசு, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசு, குறைஞ்சபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்து. தமிழ்ல பேசுனா தமிழ்ல பேசு, என் தாய்மொழியை வாழவை, ரெண்டையும் சேர்த்து பேசுனா பிச்சு பெறுவேன். போடா உள்ள போடா. ரெண்டு பேரை போட்டோம் வச்சுங்க, வெளியில வரும்போது அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களானே, சாப்பிட்டீங்களானே, நேரம் என்னாச்சுன்னே, அண்ணே போலாமானே, என்ன மாதிரி பேசுகிறாங்க? அந்த டோர் கதவை க்ளோஸ் பண்ணு, அந்த டிவியை போடு, அந்த சுவிட்சை ஆன் பண்ணு, எல்லாமே எல்லாமே சொல்கிறது. கேட்டு கதவை சாத்து, ரெண்டும் ஒன்றாண்டா நாயே, பட்டு சொல்லு, இல்லை ஆனா சொல்லு, பட் ஆனா, ஏய் பட்டு சொல்கிறா இல்லைனா ஆனா சொல்கிறா, பட் ஆனா பட் ஆனா பட் ஆனா பேசி என் தாய்மொழி பட்டு போச்சு. ஸோ அது இல்லாமல் சோறு இறங்காது, ஆக்சுவலி இல்லாமல் அடுத்த வார்த்தை வராது. இவங்களை என்ன பண்ணலான்ற, நீயே சொல்லு என்ன பண்ணலான்ற. அப்படியே உப்புத்தாளை எடுத்து வச்சு, அப்படி நாட்டை பிடிச்சிட்டு உப்புத்தாள் இந்த மரத்தை இலக்கி வச்சிருப்பான். பேசு, மம்மி சொல்லு ஒரு தேய், டாடி சொல்லு ஒரு தேய், ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் சொன்ன நீ தானே, நெய் சாப்பிட்டியா, தோசையில் தோசையில் நெய் ஊற்றி முருகலை சாப்பிட்டியா, தயிர் சாப்பிட்டியா, பாலாடை கட்டி சாப்பிட்டியா, நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நாக்கு சுவைக்கு வந்தோடனே, அண்ணா வணக்கம், அண்ணா வணக்கம், அண்ணா. அது கேட்குறது அண்ணனுக்கு ஒயிட் ரைஸ் வேணுமா, சோரே வெள்ளையாத்தாண்டா இருக்கும் பரதேசி, சோரே வெள்ளையாத்தாரு, ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ், ரைஸில் ஒயிட், சோறு சொல்ல மாட்டான். நீ என்னைக்கு சோறு திங்கிறியோ, சாதம் திங்காமல் என்னைக்கு சோறு திங்கிறியோ, ரைஸ் திங்காமல் என்னைக்கு சோறு திங்கிறியோ, என்னைக்கு வாட்டர் குடிக்காமல் தண்ணி குடிக்கிறியோ, அன்னைக்கு உனக்கு மானம் ரோசம் சூடு சுரணை வெக்கம் கோபம் எல்லாம் இருக்கும்.